வணக்கம். இப்போ நம்ம கிட்ட பேச போகிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தோல்வி. என்னடா இது முதல் முதல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறா முதல்லையே தோல்வின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க. தோல்வி தாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தோல்வி வந்து அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கோம். நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட யார்கிட்ட என்ன எது கேள்வி கேட்டாலும் யாராலுமே உண்மையை சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நெருப்பு சுடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சுடுன்னுவாங்க. சுடுன்னா எப்படின்றத நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த நெருப்பை நீங்கள் தொட்டாதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த தொடுறதுன்றது தான் ஒரு அனுபவமும். அந்த அனுபவத்தில் தொட்டுட்டு அந்த சூடுபட்டு நமக்கு கையில் ஒரு வலி வரும், ஒரு புண்ணு வரும் பாருங்க, அதுதான் தோல்வி. இந்த புண்ணு பார்த்தீங்கன்னா இந்த தீக்காயம் வந்து எப்போவுமே ஆறாத ஒரு வடுவாக இருக்கும். அந்த வடுவு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோல்வி, மிகப்பெரிய தோல்வி வேணும்னு இருந்தது. அந்த தோல்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் ஒரு இடத்துக்கு போக முடியும்ன்றது மிகப்பெரிய ஆணித்தனமான உண்மை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிப்பது எப்படின்னு ஒரு புக்கை வாங்கிட்டு நீங்கள் ஒரு வருஷம் விடிய விடிய நீங்கள் படித்தாலும் உங்களை தண்ணியில் தள்ளி விட்டதுக்கப்புறம் உங்களால் நீந்த முடியாது. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா நம்ம ஒரு வருஷமாக நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு தெரியாதா அப்படி இருக்கே அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம். அந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே எல்லாருமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. முதல்ல ஒரு தோல்வி வரும், அந்த தோல்வியிலேருந்து அடுத்தது எப்படி வெற்றி பெறதுன்றதுக்கான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவை கொடுக்கறது தான் தோல்வி. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு நீங்கள் வந்து களத்தில் இறங்கி தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நீச்சல் அடிக்கிறது எப்படின்றது. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா அனுபவ ரீதியாக வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அனுபவ பூர்வமாக ஏப்பா நீ அந்த பக்கம் போகாதப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இவர் தான் அப்படி சொல்கிறது அப்படின்வாங்க. அவர் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏங்க நீங்கள் அப்பயே சொன்னீங்க நான் கேட்கல நானே அப்படின்னு, என்னப்பா ஆச்சுன்னா அந்த பள்ளம் இருந்தது, பள்ளத்தில் தடிக்கு உள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே விழுந்திருக்காரு, விழுந்தவருக்கு தான் அந்த இது தெரியும். அந்த விழுந்துன்றது தான் தோல்வி. அந்த தோல்வி இல்லாத அவர் அவரால் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் அந்த பக்கம் போகலன்னா அவரால் இதை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால தோல்வி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். முதல் பாயிண்ட் வந்து தோல்வி மிக அவசியம்ன்றது. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீந்துவது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நீந்துவது எப்படின்றது தான் தோல்வியை எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரிஞ்சுக்கிறது. மூணாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருனா, தோல்விகளை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டு அது கற்றுக் கொடுக்கும் பாடத்தை தவிர வேறு எந்த பாடமும் உங்களுக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மை புரியுதுங்களா உங்களுக்கு? தோல்வி மாதிரி ஒரு ஆசா உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா தோல்வியை வந்து நீங்க அப்படியே உணர்வு பூர்வமா உணரலாம். நீங்க ஒருத்தர் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல பாத்தீங்கன்னா முதலா வராருன்னா நம்ம வந்து கடைசியா வந்திருப்போம். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அவரு முதல்ல வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நேற்று ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரை ஓடல, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாரு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவரை நிறைய பேர் முந்துவாங்க. இவரை முந்து போது இவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், என்னடா இது நம்ம எல்லாருமே தாண்டி போடுறாங்க நம்மளால போக முடியாது. அந்த வலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வலி தான் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மூணாவது பாயிண்ட்டாக ஒன்று சொல்கிறேன், நாலாவது பாயிண்ட்டு இப்போ மூணாவது பாயிண்ட்டாக தோல்விகளை கற்றுக்கொள்ளுங்க. நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நாலாவதாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அடிக்கணும்னு பார்த்தீங்களா, ஒரு ஆணி அடிப்பாங்க, ஒரே அடியில் ஒரு ஆணியை இறக்கவே முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. நீங்கள் ஒரு பெரிய பாறையை வச்சுங்க, அந்த பாறையை ஒரு சின்ன சுற்றி உடைக்கும், அது கண்டிப்பாக உடைக்கும். அந்த சின்ன சுற்றியோ பெரிய சுற்றியோன்றது முக்கிய விஷயம் இல்லை, எத்தனை அடிகள் அடிக்கிறோன்றது தான். அத்தனை அடிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வலிகள்ன்றது ஒரு ஒரு தோல்விகள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல், இவ்வளோ பெரிய கல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கல்லை வந்து இவ்வளோண்டு சுத்திய வச்சுட்டு ஒரே அடியில் உடைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அந்த இவ்வளோண்டு இதுன்றது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 15 வயசு பையன் பண்ற ஒர்க்குக்கும் ஒரு 25-30 வயசு ஆள் பண்ற ஒர்க்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுதான் சின்ன சுத்தி பெரிய சுத்தி, ஆனா எல்லாமே உடைக்கும்ன்றது தெரியும். இந்த பையனோட முயற்சியும் சரி, பெரியவங்களோட முயற்சியும் சரி, அந்த இந்த சின்ன கல்ல உடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அவர் பெரியவர் பாத்தீங்கன்னா பெரிய சுத்தியை வச்சு ஒரு 5 அடி அடிப்பாரு. புரியுதுங்களா? 5 அடி அடிக்கிறார், அவ்வளவு பெரிய ஆளே ஒரு 5 அடி அடிக்கிறாருன்னா இதுதான் தோல்வி. இப்போ அவர் நினைப்பாரு, என்னடா இது என்ன ஒரே அடியில் அடிக்க முடியலையே அப்படின்னு. ஒரே அடியில் எந்த சாதனையுமே முறியடிக்க முடியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சாதனைகள் பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 4-5 தோல்விகளாக இருந்தால் தான்
அஞ்சாவது இது தொடர்ந்து வெற்றி பெற முடியும். அந்த அஞ்சாவது இது வெற்றி நம்ம நாலு தோல்விகளை கண்டு ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 20 தோல்வியை கண்டு நம்மளை பீட் பண்ணுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? தோல்வி அப்போ அவருக்கு 20 தோல்விகளை கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய வழிகளை கொடுத்து அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா தோல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றது உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? சோதனைன்னு ஒன்று வந்துகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு சாதனை பண்ணணுன்ற ஒரு வெறி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ உங்கள் வீட்டில் வந்து என்னடா இது, நம்ம அப்பா இருக்கும்போது நமக்கு கஷ்டமே இல்லை, அப்பா இல்லாத போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ஒரு வலி வரும், அந்த இடத்துல ஒரு சோதனை வரும். அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. நான் 2 பசங்க பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க, அப்பா இருக்கும்போது அந்த ஃபீலிங் தெரியாது. அப்பா இல்லாதப்போ அந்த ஃபீலிங் தெரியும் பாருங்க. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு சோதனை திணிக்கப்படுகிறது. அந்த சோதனை திணிக்கப்படும் போது அவங்க அப்பா இருக்கும்போது நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தது, நம்ம தங்கச்சி நல்லா இருந்தது, அம்மா நல்லா இருந்தாங்க, நம்ம நல்லா படிச்சுட்டு இருந்தோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு இவருக்கு படித்த அப்பா இவருக்கு நல்லா பெரிய படிப்பு படித்து வச்சுருக்காரு, அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணுவார். அந்த சாதனைகளை பண்ணும்போது அவருக்கு ஒரு மன திருப்தி வரும். பரவாயில்ல, நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோமே அப்படின்ற இது ஒரு அவருக்கு ஒன்று தோணும். அதுதான் வெற்றி பார்த்தீங்களா? ஒரு சோதனை அவருக்கு வரலன்னா அவருக்கு வேலைக்கு போகணுன்ற எண்ணம் போயிருக்காரு. அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த இதுலயே அவர் முடிச்சிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தையை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம். அவர் எப்படி சொல்றாருன்னா, உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே அப்படின்றாரு. நிறைய பேர் ஒரு தோல்விக்குனாலே அடக்கமா சார், எதை பார்த்தாலும் தோல்வியா இருக்கு, நான் என்ன சார் பண்றது அப்படின்னுவாங்க. இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தோன்றது என்னன்னா, சோதனைகள் வந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகிடும், என்னடா இது எல்லாமே இப்படி தோல்வி போகுதுன்னு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு எல்லாருமே கையில் வச்சுருக்காங்க. இந்த உதாரணத்தை நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தோல்வியை கைவிடாதுன்றதுக்கு இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேண்டி கிரஷ்னு ஒரு கேம் விளையாடுறாங்க நிறைய பேர். அதில் கடைசி ஒரு சான்ஸ் இருக்கும். ஒரு சான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜெல்லியை உடைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு இதை எதனா ஒரு பாக்ஸை உடைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கடைசி ஆப்ஷன்ல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று தட்டி விடுவோம். எதையோ ஒன்று தட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா எதோ சாக்லேட்ஸ் அது இதுன்னு வந்து டமால் லிமில் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிடும். இப்போ அவர் எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த எதிர்பாராத வெற்றி தான் எந்த சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே அப்படின்ற அந்த தைரியம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஸ்ட்ரோக்கை ஹேண்டில் பண்ணுறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரோக் இருக்கும், 4 ஸ்ட்ரோக்கில் எப்படி 5 ஜெல்லி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வருவாங்க. இப்போ புரியுதுங்களா ஒரு தோல்வியோட இது எப்படின்னு? புரியுதுங்களா? நண்பர்களே, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் உங்களுக்கு முன்னாடி பேசுவேன். நீங்கள் ஏதாவது நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டைட்டில் பேசணும்னா நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதை பற்றினா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் ஊக்குவிப்பு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்டு தினம் ஒரு திருக்குறள் பொன்மொழிகள்னு ஆலிசல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும் உங்களுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்டதும் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயங்கள் தான் ஆலிசல் பதிவு பண்ணும். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். ஆலிசல்.